ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, டொயோட்டோவில் இனோவா, மாருதி சுசுகியில் எர்டிகா, 7 சீட்டில் 2 வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 வண்டியும் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எம்எஸ்எம் கிளப்பா, ஒரு தென்காசி மாவட்டம் அவங்ககிட்ட தான் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க இனோவா இருக்கா 7 சீட்டில் லோ பட்ஜெட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எர்டிகா இருக்கா, எர்டிகாவும் நல்ல ப்ரைஸில் இருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த 2 வண்டியுமே உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ்க்கு தான் வந்து கோட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி பட்ஜெட்டில் இருக்குது, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் பார்த்துருக்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டோவில் இனோவா. மாடல் பார்த்திங்க அப்படின்னா வி டைப் இனோவா. முக்கியமாக இது வந்து வி டைப் இனோவா, 2009 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அலாய்வில் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக் வந்துடும், அந்த டைப்பு. வண்டியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலர், லைட் ப்ளூ கலர். வண்டியோட அப்படியே வந்து பாடி கண்டிஷனை வந்து அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்கள். பேக்கில் ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் எல்லாத்தோட வருது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. வண்டி ஓவரால் அவுட்லுக் வந்து இப்படி தாங்க இருக்குது. டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு 80-90 இருக்கும். அலாய்வில் வந்துடுது. ஃப்ரண்ட் டயரை பொறுத்தளவுக்கு மிச்சிலின் போட்டுக்கிறாங்க. பேக்கில் ஃப்ரிட்ஜ் ஸ்டோன் கிடக்கு. எல்லா டயர் பாயிண்ட்டும் இப்படி தாங்க ஈவனாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு அஃபியரன்ஸை பாருங்கள், 4 விண்டோ பவர் விண்டோ சென்டர் லாக், பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்குறாங்க. 1,97,000 வந்து ஓடி இருக்குது. எஸ்ஆர்எஸ் ஏர்பேக், டியூல் ஏர்பேக் வந்துருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் கே ஆப்ஷன் வரும். இனோவா கம்பெனியில் கொடுக்கக்கூடிய இன்பில்டு சிஸ்டம் இருக்குது. ஏசி இருக்குது, எஸ்ஆர்எஸ் ஏர்பேக், டியூல் ஏர்பேக் இருக்குது. சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரெக்ஸில் தான் போட்டுக்கிறாங்க. ஃப்ளோர் மேட் எல்லாமே இருக்குது. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள். சென்டரில் உங்களுக்கு விஐபி சீட் மாதிரி வந்து போட்டுக்கிறாங்க. ரியர் டிஃபாகர் வருது. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள். டாப் அப்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்குது. டாப்லேயே உங்களுக்கு ரூஃப் ஏசியான வெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் வண்டியை பொறுத்தளவுக்கு அவுட்லுக்காக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், மாசாகவே இருக்குது. இன்டீரியர் நல்லா இருக்குங்க, ஜம்முன்னு இருக்குது இன்டீரியர். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள். பின்னாடி வரைக்கும் உங்களுக்கு ரூஃப் ஏசிக்கான வென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இதில் வந்து 2 ஏசி வரும். ஸோ அதனால் பவர்ஃபுல்லாக இருக்கும் பின்ன வரைக்குமே. இந்த டொயோட்டோ இனோவாக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் ஒரு சூப்பரான ப்ரைஸ், 675,000 ரூபா. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம். இனோவாக்கு மார்க்கெட்லேயே ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் வி டைப் இனோவா. அடுத்து ரெண்டாவது சூப்பரான அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுகியில் எர்டிகா. ஸோ எர்டிகா நிறைய பேர் கேட்கக்கூடிய வெஹிக்கிள், மைலேஜ் 7 சீட்டில் மைலேஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்டிகாவை சொல்லலாம். இந்த எர்டிகாவினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் ஜனவரி மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸும் லைவாக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் சைடு அவுட்லுக்லாம் அப்படியே பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஃபோக் லாம்பெல்லாம் கொடுத்து டயர் போட்டு ஒரு 4000 கிலோமீட்டர் தாங்க வந்து ஓட்டவே செஞ்சுருக்குறாங்க. எல்லாமே பிரிட்ஜ் ஸ்டோன் டயர் தான், அப்படியே புது டயர் கண்டிஷனில் இருக்கும். அப்படியே குரோம் செட்லாம் ஒட்டி பாடி ஸ்டிக்கர்லாம் பண்ணி வண்டி நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. மைலேஜ் எப்படியும் 20 கிலோமீட்டருக்கு மேலே தான் தாராளமாக வந்து கொடுக்கும். மாருதி சுசுகி எர்டிகாவில் வீடியோ, 2012 மாடல், 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட அப்படியே சைடு வியூ பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம இன்டீரியர் அஃபியரன்ஸ் பார்க்கலாம். இன்டீரியர் பாருங்கள், டோர் பேட் சைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக பாருங்கள். பவர் ஸ்டேரிங், ஏசி, பவர் விண்டோஸ், கம்பெனி இன்பில்டு சிஸ்டம், சீட் கவர்ஸ் எல்லாமே லெதரில் கொடுத்து. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனை பாருங்கள். டாப் அப்போசரோட கண்டிஷனை பாருங்கள். ரூஃப் ஏசி வருது. ஆம்பிஷன் லைட்லாம் போட்டுக்கிறாங்க, நல்லாயிருக்கு வெஹிக்கிள் பார்க்குறக்கு. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனையும் பாருங்கள், எவ்வளோ மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எர்டிகா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ இன்றைக்கி அப்டேட்டில் எர்டிகா வந்துருச்சு. ஸோ பின்னாடியும் வந்து ஏசி இருக்குது, ஏசிக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸும் வந்து இங்கே வந்துருக்கு. பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ்போர்டோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. இந்த எர்டிகாவுக்கு அவங்க என்ன பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் 650,000 ரூபா. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கூட வாங்கிக்கலாம். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இமிடியேட்டாக வந்து வாங்கிக்கோங்க. எர்டிகா 127,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இனோவாவோட கீ பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். எர்டிகாவோட கீ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த 2 வண்டியை நேரில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எம்எஸ்எம் பவர் சத்திரம், தென்காசி மாவட்டம், கீழே பவர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்க போகிறீங்க. நேரில் விசிட் பண்ணி பார்த்து வண்டியெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து இமிடியேட்டாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா யூனிக்கான கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.